விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சியில் வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்று வரும் நிலையில் திமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் திமுக பெண் வேட்பாளரின் கணவரை காவல்துறையினர் முன்னர் திமுக நகர பொறுப்பாளர் அறைந்ததால் பரபரப்பு. 48 வார்டுகளை கொண்டு புதிதாக அறிவிக்கப்பட்ட சிவகாசி மாநகராட்சியில் வேட்புமனு பரிசீலனைக்கு அதிமுகவினர் அதிகமாக மாநகராட்சி அலுவலகத்தில் சென்றுள்ளதாகவும் தங்களை அனுமதிக்க வேண்டும் எனவும் திமுகவினர் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுகவினரை திருத்தங்கல் நகர திமுக பொறுப்பாளர் 20 வார்டில் போட்டியிடும் பெண் வேட்பாளரின் கணவர் கருப்பசாமி என்பவரை காவல்துறையினர் முன்னர் பலார் என அறைந்தார். இதனால் மாநகராட்சி அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்புடன் காணப்பட்டது. நீங்க